செய்திகள் மே பதிமூணு வெளியான தகவல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஐந்தாவது நாளாக போராட்டம் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஐந்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு திமுக அரசு நேரடி பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் அரசாணை ஆயிரத்தி நாற்பத்தொம்போதை ரத்து செய்து பணிநியமனம் பெற அதிகபட்ச வயது வரம்பு ஐம்பத்தி ஏழாக உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐந்தாவது நாளாக ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்றைய தினம் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த நிலையில் இன்று வரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மயக்கமுற்று சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கூறியதாவது திமுக அரசு தங்கள் தேர்தல் வாக்குறுதியின் நூற்றி எழுபத்தி ஏழில் கூறியுள்ளபடி பணி நியமனம் வழங்க வேண்டும் துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து பேசியிருந்தாலும் கூட அவர்களின் பேச்சில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஐயால் உடனடியாக தமிழக முதலமைச்சர் எங்களின் போராட்டம் குறித்து விரைவில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட வேண்டும் அதுவரை எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் தொடரும் இவ்வாறு அவர்கள் கூறினர் ஆனால் இதற்கு மத்தியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் இவர்களை சந்தித்து இது சம்பந்தமாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை அளித்துள்ளார் இதே போன்ற டிஆர்பிடிஎன் டெட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்